Hello friends, welcome to Tamil Acts. In the video, we have a web series. We have a Hostinger platform, a website built, a domain built, and we have a lot of details. And if it's helpful, we have a lot of users, but still, we have a rate of normal people. So, the company affiliate, எக்ஸ்ட்ரா ஒரு 10% டிஸ்கவுண்ட் வந்து தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதில் ஏதாச்சும் டொமைனோ சைட்டோ நீங்கள் எது பை பண்ணுறதுனாலும் பை பண்ணும்போது பேமெண்ட் ஆப்ஷன் அப்போ கூப்பன் கோட் கேட்கும். தமிழ் ஆக்ஸ் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள். லிங்க்கில் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்குறதா இருந்தால். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாரின் பேஸ்டு கம்பெனி, அதனால் அங்கே வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படின்றது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் யாராச்சும் வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வேர்ட் ப்ரெஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதோட கொஞ்சம் ஓவர்வியூம் கூட பார்க்கலாம். வேர்ட் ப்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம். சில பேர் வந்து வெப்சைட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, சில பேர் லிங்க்லாம் அனுப்பிச்சு விட்டீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் சீரீஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு போல. உள்ள போயிட்டு செட்டப் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. Okay, no problem. So hosting போயிட்டு நம்ம வேர்ட் ப்ரெஸ் கஸ்டமைசேஷன்லேயே வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இல்லாட்டி புதுசாக ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் எதுவும் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இதோட சீரீஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் பிளாக் ஃப்ரைடேனால அடிஷ்னலாக 2 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரினியூ பண்ணுறதுனாலும் அப்டேட் பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு 80% ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். டேஷ்போர்டு, பிளக்இன்ஸ், ஆர்டர் யூசேஜ், செட் மெயின் டொமைன் டீட்டெயில்ஸ், சேஞ்ச் பாஸ்வேர்டு, இமெயில்ஸ் பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம். சப் டொமைன்ஸ் பற்றி பார்ப்போம். எஸ்இஓ டூல் கிட் இருக்கு. ஓகே, எஸ்இஓ டூல் கிட் பற்றி கொஞ்சம் பேசுவோம். நிறைய பேருக்கு எஸ்இஓ டூல் கிட் அப்படின்னா என்னன்னே தெரில. எஸ்இஓ அப்படின்னா என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து வெப்சைட்டை சூப்பராக டெவலப் பண்ணியிருப்பாங்க, உள்ள நிறையா கண்டென்ட் இருக்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும். இருந்தாலும் அவங்க வெப்சைட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த எஸ்இஓ டூல் கிட்டை அவங்க சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால தான். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைம் சினோரியோ சொல்கிறேன். ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நல்லா டேஸ்டான ஃபுட்டு இருக்குது, ஹோட்டல் பக்காவாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்குது, ஃபுட்டு எல்லாமே. ஆனால் யாருமே சாப்பிட வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஹோட்டல் இருக்குன்னே நிறையா பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே எல்லோரும் வருவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நெட்டில் வெப்சைட் நல்லா பண்ணியிருக்கீங்க, உள்ள நிறையாவது நீங்கள் எதுக்கு ரிலேட்டடாக பண்ணுறீங்களோ அது எல்லாமே நல்லா கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் வெப்சைட்டுக்கு வியூ வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்றத எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழ் ஆக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக என்னோடய யூடியூப் சேனல் தான் வருது. ஸோ அதனால் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட் போட்டிங்க, உங்கள் வெப்சைட் ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கைஸ் பேசிக்காக அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் அதை பற்றி கேட்டனால நான் சொன்னேன். அண்டு நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் டவுட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ கிளாரிஃபை பண்ணேன். ஸோ சில பேர் கேட்டிருந்தாங்க எஸ்இஓனா என்ன ப்ரோ, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்ட்டு. ஸோ அதை தான் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அதாவது எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டால் நம்மளோட வெப்சைட் முன்னாடி வரும், உள்ள எந்த மாதிரி கண்டென்ட் போடணும். ஸோ அதை பற்றின நிறையா விஷயங்களை இதில் சொல்லி தருவாங்க. ஆப்டிமைஸ் பண்ணுறது கரெக்டானது. அண்ட் இன்னும் நிறையா பேர் வந்து கிளவுட் ஃபேர் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் கிளவுட் ஃபேர் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். இப்போது ஒன்றும் இல்லை,
உங்கள் வெப்சைட்டில் வந்து இப்போ நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா யூசர்ஸோட டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்குன்னு டேட்டா பேஸ் இருக்கும், அட்மின் பேஜ் இருக்கும், லாகின் ஐடி இருக்கும். ஸோ யாராச்சும் நம்மளோட லாகின் ஐடியை ப்ரூட் ஃபோர்ஸ் ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை ஏதாச்சும் நம்ம டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ண பார்க்குறாங்களா, இந்த மாதிரி இல்லீகலாக ஏதாச்சும் பண்ண நினைப்பாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா இல்லீகலாக ஆக்டிவிட்டி ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக க்ளவுட் ஃபேர் அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன். டெக்னிக்கலாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும். இவங்க பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா அதுக்கு லிமிட் செட் பண்ணுவாங்க. லிமிட் இந்த சென்ஸ், இப்போ உங்கள் ஃபோனுக்கே வச்சுக்கோங்களேன் ஸ்க்ரீன் லாக் போட்டுருவீங்க. ஸோ பாஸ்வேர்டு 3 தடவைக்கு மேலே நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா என்னாயிரும், கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன் லாக் ஆயிரும், யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா அதுக்கு ரேட் லிமிட் பண்ணுறது, அன்னோன் யூசரை வந்து லாகின் பைபாஸ் பண்ண விடாமல், அதாவது லாகின் எரர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையாவது பண்ணுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதில் வந்து அட்மினுக்குன்னு ஒரு லாகின் பேஜ் இருக்குது, அங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டை போட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்தில் நான் வந்து என்ன பண்ணிடுவேன், பிரேக் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் தடுக்கிறது, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஹேக்கிங்கில் எக்கச்சக்க அட்டாக்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 1000 கணக்கான அட்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் நடக்க விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ அப்போ க்ளவுட் ஃபேரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். நிறையா பேர் தேவையில்லன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பட்டு இது இருக்கிறது ரொம்பவே சேஃப். ஏன்னா பேசிக்காக நம்மளை மாதிரி வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அவ்வளோ செக்யூரிட்டி டீப் நாலேஜும் இருக்காது, ஹேக்கிங் பற்றியும் அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் நிறையா பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது நீங்கள் பண்ண வேணாம். ஓகே, இந்த 2 இது நிறைய பேர் கேட்டனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு நிறையாவது சொல்லிட்டேன். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஃபைல் மேனேஜர்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே நம்ம வெப்சைட்டில் என்னென்ன ஃபோட்டோ ஃபைல் வச்சுருக்கோம் அந்த மாதிரி பேக்கப் என்ன க்ரியேட் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. கிட் கேட்டிங்களா? ஓகே, கேட்டிங்களான்னு தெரில. ஸோ ஜஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். நான் மெயினாக பார்த்ததில் அந்த 2 இருந்துச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்னும் உங்களுக்கு வெப்சைட் சீரீஸில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ண முடியும். அவ்வளோதாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ சீரீஸில் பார்க்குறேன்.